இந்த பஞ்ச விஷயங்கள் சத்தாது பஞ்ச விஷயங்கள், இதுல ஒவ்வொரு விஷயமும் நமக்கு மரணத்தை கொடுக்கக்கூடியதாக, ஆபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்கிறதுக்கு அஞ்சு கடை பஞ்ச விஷயத்துல இருக்கு. அடக்கம் பற்றி பிரபுத்வம் அவிவேகிதா ஏகைக்கமே அனர்த்தாய. இது எப்படி சத்துத்தையும் நல்ல யௌவனம், யௌவனம்னா ஒரு இளமை, இளமையும் அந்த அந்த வயசுல இருக்கா அப்படின்னு சொன்னா அது இவனுடைய புத்தியும் பாதிக்கும், அனர்த்தத்தை கொடுக்கும், ஏதாவது வேண்டாத காரியங்களும் செய்ய போவாங்க, அதுவே அனர்த்தத்தை. பணம் நிறைய இருந்திருக்கு, அதுவும் அனர்த்தத்துக்கு தான் தூண்டும். அரசம் தப்பு, அதிகாரம் நிறைய கையில அப்படின்னு சொன்னாலும் அனர்த்தத்துல பிரவர்த்திக்கு ஏற்படுது. விவேகம் இல்லாம போச்சுன்னா அவிவேகம், அதுவும் அனர்த்தத்துக்கு ஏற்படுது. இதுல ஒண்ணுமே அனர்த்தத்துக்கு ஏற்படும், எல்லாமே ஒருத்தன்கிட்ட சேர்ந்துதான் கேட்பானாச்சு. யுவாவா இருக்கா, நிறைய பணம் இருக்கு, அதிகாரம் கையில இருக்கு, நல்ல புத்தி இல்லை அப்படின்னு சொன்னா அனர்த்தத்துக்கு கேட்கணுமா? அரனுக்கு அந்த மாதிரி சேர்ந்து கொடுத்தது கல்வி. இந்த அஞ்சு அனர்த்தங்கள், அஞ்சு அனர்த்தங்கள் இல்லை, சத்தாடைய பஞ்ச. இதுல ஒவ்வொன்றுக்கும் ஒரு உதாரணம், எல்லாம் பஞ்சதந்திர கதைதான். அது வந்து அதுலேருந்து எடுத்துக்கணும். சப்தத்துல ஆகபட்சத்தினாலே இந்த கிரமமா பார்க்கக்கூடாது. உரங்க மாதங்க பதங்க வீண பெஞ்சாக, இதுல உரங்கன்னா மான, மாதங்கிறது யானை, பதங்கிறது இந்த வெட்டி போச்சு ஒவ்வொரு கதை. இந்த மான் இருக்கு, இது வந்து இந்த புல்லாங்குழல் அந்த இனிமையான ஒரு நாதம் வந்ததுன்னா அதுக்கு ரொம்ப பிடிக்கும், உடனே கால் காலை சுற்றிட்டு அதை கசிக்குமா. இது அதனால இதை பிடிக்கிற வண்ணம் பண்ணுவா, இனிமையான அந்த இதை போட்டு அந்த சப்தத்துக்கு ஆட்டப்பட்டு வந்ததை பிடிக்கும். அப்படியாக அதை அது கட்டுப்படும். உரங்க மாதங்கா கஜம் என்னன்னா, கஜம் அதுக்குலாம் ஒன்றும் இருக்கப்படாது, ஒரு பெண் யானை, அது பரிசத்துல இது பெண் யானை மேல உரக்கணுங்கிறது அதுக்கு கிடையாது. அதாக பெரிய பெரிய ஆண் யானையை பிடிக்கணும்னு நினைக்கிறது பெண் யானையை காண்பிச்சு அதை பிடிக்கும், அது கிட்ட வரச்ச மாட்டு. ஆக அது எதனால எதனால கட்டுப்பட்டதாக ஆச்சு பாக்கின்றது பரிசம். அந்த இது ஆனானது அந்த சப்தம், சப்தத்தினால மாட்டிட்டது, சப்தத்துல ஆக வச்சு இது பரிசத்துல ஆக வச்சு இது மாட்டிட்டது விட்டில் போச்சு. இது என்ன பண்றதுன்னா, இது வந்து தேஜஸ் தேஜஸுடைய குண ரூபம், அதுக்கு என்னமோ தெரியல, அந்த அக்னி நெருப்பு எரியதை பார்த்தா, அந்த பரிசத்தை பார்த்தா அது ரொம்ப பிடிச்சிருக்கும். அதுல விழுந்தா செத்து போடுவோம்னு தெரியல, அதோட கலர் பிடிச்சிருக்கா இருக்கு, அது கண்ணுக்கு அந்த கலர் பிடிச்சிருக்கு, அதனால போடுவோம் அப்படின்னு போடுது. அது செத்து போகணுங்கிறதுக்காக அங்க போறதே இல்லை, அது செத்து போகணும்னு தெரிஞ்சா போகவே போகாது, அது கலர் ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு சொல்லி அது கிட்ட போறது இப்படியாக மாட்டிக்கிறதா. மீன், மீனை பத்தி என்ன சொல்லுவாங்க, அதுக்கு வந்து இந்த ரசத்துல ஆட்டுக்காச்சு. இவன் என்ன பண்ணுவான், அந்த தூண்டில் போடுவனும் அதுக்கு அதுல வந்து கொஞ்சம் சாப்பாடு வச்சிருப்பான், அதுக்கு 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 பிடிச்ச மாவோடு ஓடுத்து வச்சிருப்பான், அதுக்கு பசி இருக்கணும்னே அவசியம் இல்லை, பசிக்காது அப்படி இல்லை, அதை பார்த்தா அதனுடைய ரசத்தை ருசி சாப்பிடணும்னு அதுக்கு ஆசை. ஜலத்திலே இருக்கக்கூடிய வசதி இல்லையா, அதனால அதுக்கு ரசம் ரொம்ப பழக்கப்பட்டது, அந்த ரசத்தை இது எடுத்துக்காக தான் வந்து மாட்டிக்கிறது. இவட்ட மக்கள் ரசத்தினார் சிங்கம்னு சொல்ற, சிங்கத்துக்கு உதாரணம் சொல்றது இருக்கு, அது எப்படிங்கிறது சொல்லிடுறேன், உண்மையா இல்லையாங்கிறது நீங்க பாத்துக்க. கம்பகம்னு ஒரு புஷ்பம், அந்த புஷ்பத்துடைய வாசனை அபாரமான வாசனை, அந்த வாசனைக்காக வந்து அதுல வந்து உட்காருமாறும். ஆனா அங்க உட்கார்ந்து அந்த வாசனையில பயந்து உயிரை விட்டுருவோம், தேன் கிடைக்காது. தாமரையிலயோ மற்ற புஷ்பங்கள்லயோ போனா அதுக்கு தேன் கிடைக்கும், சௌக்கியமா வந்துட்டு இருந்து வந்துட்டு. ஆனா சம்பக புஷ்பத்துடைய வாசனைக்கு பயந்து அந்த போச்சுன்னா உயிரிழந்தானாங்கிறது நீங்க பார்த்துக்கோ. சம்ப சம்பக புஷ்பமும் ஆமா, அது பிரதிஷ்டமா இருக்கு, நல்ல வாசனையா இருக்கும். சம்பக புஷ்பம் வந்து சொல்லி வெளியில வரைக்கும் ஒரு மாலையில ஆந்திராவில் வரைக்கும் ஒரு புஷ்பா,
அதை வந்து மூன்று பார்ப்பேன். முதல்ல வாசனையா இருக்கும், மூன்று பார்த்து 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 ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வாசனை போடும், அது வெறும் இருக்கும் வாசனை கூட உள்ள போடும் அப்படி இருக்கு. இந்த இதுதான் இருக்கலாமோ அல்லவோ, வேற நான் பார்க்க முடியாது, இதுதான் இருக்கிறது. அப்படிங்க இந்த அஞ்சு உதாரணங்கள்ல இந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்தினால மாற்றின்றது. அதுக்கு மாட்ட வைக்கக்கூடிய விஷயம் ஒண்ணுதான், ஆனா மனுஷனுக்கு அஞ்சுமே இருக்கு. அப்படி எல்லாமே ரொம்ப ஜாகிரதையா இருக்கிறாங்க. பஞ்சபிகி அஞ்சிதா, இந்த அஞ்சு விஷயங்களையும் அவனை செய்திருக்கிறவனுக்கு சேர்ந்திருக்க. அதனால ஏற்கனவா ரொம்ப ஜாகிரதையா இருக்க வேண்டியது. பிரசங்கா சொல்லக்கூடிய விஷயம்தான் விஷயங்கள் எவ்வளவு பயங்கரம், விஷத்துக்கு மேல விஷயம் பயங்கரம் அப்படின்னு சொல்றாங்க.